கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாரா புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லயே மின்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான்ல ஹீரோ. அவ என்ன சொல்றா, இந்த டிக்கெட்டை நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த இடத்துல ஒழிச்சு வச்சோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து பாக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த 10 வருஷம் வரைக்கும் நான் கூட இருக்க மாட்டேங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நானாவே தனியாவே போய் கொண்டு வந்துட்டேன். ஒன்ஸ் நீ என் கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நீ என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறத நான் ஒரு நிமிஷம் தேவையில்லாம ஏற்பட்ட இந்த விஷயத்தினால நான் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேங்கிறது எனக்கே புரியுது. நீ எனக்கு தான் என்னைக்கும் சொந்த நினால பிடிச்சு வைக்க முடியாது. நீ போயிட்டு வானால அனுப்பி வைக்க முடியல. ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டேட்ல இருக்கு. ஆனா இப்ப நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், என்னோட இந்த சுயநலத்துக்காக உன்னை நான் பிடிச்சு வைக்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோங்கிற ஹீரோ பாவம் மீன் மனசுல கை வச்சு சொல்லு. கடைசியில இதுதான் நடக்குங்கிறது தெரிஞ்சுமே இந்த அளவுக்கு வந்துட்டல, நான் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டலன்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கவன் உன் கூட இருந்தா அந்த பொண்ணு இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமேன்ற காரணத்துக்காக தான் அவளை நான் அசால்ட்டா உனக்கு விட்டு கொடுத்தேன். என்னோட ஃபீலிங்ஸ் கூட அவகிட்ட சொல்லாம. ஆனா நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. நீ எப்பயுமே உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு சுயநலவாதி. தான் ஒரு இளவரசன், தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்னை எல்லாம் என்ன சொல்றதுன்னு சொல்லி பயங்கரமா திட்டி விட்டுறான் ஹீரோ. டே எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க அமைதியா இருந்தா என்னடா பண்ணுவேன், நீ ஒரு கோழை. உன் இடத்துல நான் இல்ல எவன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு விட்டுட்டு இன்னொருத்தர நான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நான் போயிருக்கவே மாட்டேன். உன்னால அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெட்டுச்சு, உன் வாழ்க்கையும் கெட்டுச்சு. இப்படி ஒரு மானம் கிட்ட பொழப்பு உனக்கு தேவைதானு கேக்குறான் ஹீரோ. நீ ஒரு விஷயத்த மறந்து மறந்து பேசிட்டு இருக்கடான ஒரு இளவரசன், இங்க எல்லாரும் மாதிரி கேஷுவலா நான் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அதை தாண்டி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவான் அவங்க ஃப்ரெண்டு. ஏண்டா, அந்த பொண்ணு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அப்ப அவளை நீ டேக் கேர் பண்ணிக்க மாட்டேனா? பிளீஸ், உனக்கு என்னோட சிச்சுவேஷன் புரியலன்னா அப்படியே விட்டு, இதுவே நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்கறது கடைசி முறையா இருக்கட்டும், நான் கிளம்புறேன், என்னோட நிலைமை யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். ஹீரோட வீட்டுக்கு ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸே வந்திருக்காங்க. இந்த விஷயம் நடக்கிறப்ப ஹீரோவா அந்த இடத்துல இருந்தால, அதாவது இவ தூக்க மாத்திரை சாப்பிடுறப்ப, அதனால இதுக்கும் ஹீரோக்குமோ ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதையே வெளில கிளப்பி விட்டுருக்காங்க. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோன் என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டான். வந்தாலும் இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனே பதில் கொடுத்துட்டு இருக்கான் அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம். இங்க இவ்வளவு அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா, கரி இந்த பொண்ணு எங்க போனே தெரியலடா, மின்னு திடீர்னு காணாம போயிட்டா, எனக்கு தெரிஞ்சு நம்ம அவளை கரெக்டா யூஸ் பண்ணவே இல்ல, சீக்கிரமே ஹீரோவை சாய்க்கிறதுக்கு யாருனா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு அம்மா போதும், இதுக்கு மேல அந்த பொண்ணை தேட கூட செய்யாதீங்க, ஆல்ரெடி அந்த பொண்ணு கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் அந்த பொண்ணை காயப்படுத்த போறீங்களானா அந்த காயங்கள் தான் ஒரு மனுஷங்களை உருவாக்கும். அதான் இப்ப எங்க போனானே தெரியல, அவளுக்கு பதில் வேற ஆளுதான் தேடி ஆகணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு இருக்க மெய்டு வந்துட்டு இரவு போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நினைக்கிறத விட பிரச்சனை சீரியஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. உடனே சந்தோஷம் கொள்ளல இவளுக்கு, சின்னதா தான் பத்து வச்சோம், அதுக்குள்ள காட்டு தீயா பரவிட்டு இருக்கு, விதி நம்ம பக்கம் இருக்கு தம்பின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. இங்க ஹீரோ நீரோ வந்து கத்திட்டு இருக்கா, எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா, ஏண்டா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க, எங்க போறனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நான் தவிச்ச தவிப்பு உனக்கு எங்கடா படுபாவி தெரிய போகுது, என்கிட்ட சொல்லுடான்னு கேக்குற ஹீரோ. சரிமா நீ போய் தூங்கு, நாளைக்கு பேசிக்கலான்ட்டு கிளம்புறான். ஹீரன் கிவ் அப் பண்ணவே இல்ல, மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். ஏன் எப்பவுமே நீதான் தனியாவே எல்லா பிரச்சனையும் சுமந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப உனக்கு துணையா நான் நிக்கிறேன்ல, ஒரு நிமிஷம் இதுதான் என் பிரச்சனைன்னு சொல்லி என் தோல் சாஞ்சு அழுக கூட செய்யும், நீ தனியா கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல, அதுக்காக தான் நானும் கேக்குறேன், உன் கூட சேர்ந்து எல்லா சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனா நீதான் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன்னு பேசிட்டு இருக்கா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் அங்க போறோம். ஹீரேன் போ, எங்கன்னா போய் தொலை, உன்னை பத்தி கவலைப்படுறல, நான் தான் முட்டாள், பயத்துல நான் செத்தது எனக்கு தானே தெரியும், எக்கேடோ கெட்டு ஓடின்னு அங்கிருந்து கிளம்புறா. உடனே இழுத்து அனுச்சுக்கிறான், இப்ப நீ சொல்ற வார்த்தையை கடைசி வரைக்கும் கடைபிடிப்பியா, நான் இளவரசனா இல்லனா கூட நீ என் கூட இந்த மாதிரி தொணனிப்பியா, எப்பயுமே என் கூட இருப்பதானு கேக்குறான். இவளும் கண்டிப்பா நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. குயின் கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு மின்ன அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கா. என்னதான் அவ ஈழப்பட்ட பொண்ணு, இவங்க பயங்கர வசதியானவங்களா இருந்தாலுமே குயின் அவ்வளவு தன்மையா அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. நீ பேலட்டன் சூப்பரா அழிவியாமே எல்லாரும் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம உன்னை நினைச்சு எனக்கு ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. ஏன் தெரியுமா, அவ்வளவு பெரிய இளவரசனால பின்ன அரசனாக ஆக போறான், ஆனா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டு கூட என்னோட கனவு தான் முக்கியம் நீ ஸ்ட்ராங்கா சொன்னியாமே, உன் அளவுக்கு தைரியம் வேற யாருக்கும் வராதுன்னு சொல்லி பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பயந்துட்டே இருப்பா, இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லவே அவளுக்கும் ஹாப்பியா இருக்கு. ஆனி உன்னோட நிலைமை எனக்கும் புரியுதுமா,
இந்த விஷயத்தினால நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிருப்ப. இது பெரிய பிரச்சனை தான். ஆனா இது எல்லாத்துலயும் நான் ரொம்பவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ மட்டும்தான். உன்னை பத்தி மட்டும்தான் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இதனால உன் பேர் தான் அதிகமா கெட்டு போகும். உனக்கு பேலட் டான்ஸர்ல பெஸ்டான இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறல்ல. உனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்காம கூட நீ நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கியாமே. உனக்கு ஒரு ஸ்பான்சரா நான் இருக்கேன். ஃபாரின்லயே போயிட்டு கூட நீ தாராளமா கத்துக்கலாம். உனக்கான எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவ இல்ல வேண்டாம் அதெல்லாம் இருக்கட்டும்னு வா. நான் இது என் பிள்ளைக்காகவோ இல்லைன்னா உனக்காகவோ பண்றேன்னு நினைக்காது. உன்ன மாதிரி டேலண்டான பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தான் அவங்க டேலண்ட் எல்லாம் இங்கேயே புதஞ்சு கிடக்கு. இது எங்களுக்கு புதுசு கூட கிடையாது. டேலண்டா இருக்க நிறைய பொண்ணுங்க பசங்களை தேடி நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்க ராயல் ஃபேமிலி மூலமா. அதே வகையில தான் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இப்ப நான் அம்மாவா பேசட்டுமா? இளவரசனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டுமா? இப்போதைக்கு அவன் இளவரசன், நாலு பின்ன அவன் கிங்கா கூட ஆக போறான். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு தெளிவா புரியுதாடாமான்னு கேக்குறாங்க. அவளுக்கும் புரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இரவு விட்டு விலகலான் தான் இருந்திருப்பா. மிரட்ட கூடிய இடத்துல இருக்கவங்க இவ்வளவு கூப்பிட்டு தன்மையா சொல்லும் போது அவளால அதை ஏத்துக்காம இருக்க முடியல. எனக்கு நல்லாவே புரியுதுன்னு அவரை விட்டு விலகி இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டா. அப்பதான் ஹீரோயின் அந்த ஆக்கில வந்துட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு இவ்வளவு அப்படியே அனுப்பி வைக்க மனசு இல்ல. வா ரெண்டு பேரும் காஃபி குடுக்கலான்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு இப்ப நான் என்ன கேக்குறதுன்னு கூட எனக்கு புரியல. நீ நல்லா இருக்கியான்னு கேக்கணுமா, இல்லனா இப்ப எல்லாமே மறந்துட்டு நார்மலா இருக்கியான்னு கேக்கணுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. அதுக்காக நீ சுத்தி வளைச்சு பேசுவனா நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். ஹீரோவை நான் மறக்கல, என் மனசுக்குள்ளே நான் ஆனா புதைச்சு வச்சுக்கிறேன் என்னோட ஆசைகளை. இன்கேஸ் நாலு பின்னா அந்த பயலுக்கு மறுபடியும் ஏன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்ப என்னால தடை பண்ணவே முடியாது. இப்போதைக்கு நான் வேணா, நீ தான் வேணும்னு இருக்கான். அதை நீ தான் எப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்லாதவங்க. ஏன்னா நான் ரொம்பவே உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன். நீ ரொம்பவே என்கிட்ட கேரிங்கா நடந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், மறுபடியும் அவனை விட்டு கொடுத்துறாத. அவனை பத்திரமா பிடிச்சு வச்சுக்கோ. நான் கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்பதான் பாட்டிக்கு ஓரளவுக்கு உடம்பு தெரிய வந்திருக்காங்க. இந்த பேலஸ்குள்ள எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு. அதனாலதான் நல்லா தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. குயின் அதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. என் பிள்ளையை நான் ஒழுங்கா வளர்த்துருக்கணும், என் மேலதான் தப்பு, இனிமே நான் ஒழுங்கா எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சிலுக்கு அப்படியே சீன போடுறா. ஐயோ, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கோங்க மாமியாரே. நீங்க இல்லன்னா இந்த பேலஸே இல்ல. நீங்க தான் எங்களுக்கு எல்லான்னு சொல்லுவா. அவங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் முகம் ஏமா வாடி போயிருக்கு, எதனா பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அவ சும்மா இருந்தாலும் சண்டாலே இந்த நானி சிரிக்கி சும்மா இருக்க மாட்டா. ஆமா, ஒன்னு மாத்தி ஒன்னு க்ரோன் பிரின்ஸ் எதனா பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்கான்ல, அதனால அவங்களுக்கு மனசு கொழிஞ்சு போச்சு. எல்லாரும் இப்ப வெளியில ஒரு பட்டிமன்றமே வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த க்ரோன் பிரின்ஸ் நாலு பின்ன ராஜாவாக தகுதி ஆனவனா இல்லையான்னு அதை பத்தி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லுவா. அதுக்கு சிலுக்கும், ஆமாங்கம்மா, இந்த பேலஸ்குள்ள போலீஸ் எல்லாம் வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் எல்லாம் வந்து இந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறாங்க. சும்மா இல்லாம என் பிள்ளையும் சேர்த்து அடிச்சுட்டானா, அதை பத்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறாங்க. என்னதான் பண்றது? இப்படி ஒருத்தன் நாலு பின்ன ஆட்சியா புரிய போறான் அப்படின்னு கோத்து விடுறான். பாவம் ராணிதான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி இவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா ஒரு பதில சொல்லிடுறாங்க. யார் இங்க என்ன சொன்னாலும் சரி, என் பேரன் ரொம்பவும் நல்லவன், அடுத்த அரசனாக எல்லா தகுதி படுத்தவனும் அவன் மட்டும்தான். அவனை தாண்டி வர யாருக்கும் அந்த தகுதி இங்க கிடையாது. அவன் கிங் ஆகிட்டானா எல்லாமே சரியாகிடும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு செம்ம நோஸ் கட் ஆயிடுது. குயின் தான் அதுக்கும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கடைசியா வேற ராஜமாதா ஒரு போடு போட்டுறாங்க. இவன் தான் அரசனாகணுங்கிறது எவன்ல இருக்க நம்மளோட முன்னோர்களால தீர்மானிக்கப்பட்டது. இப்ப போற வர எவனோ பட்டிமன்றம் வைக்கிறாங்கிறதுக்காக அந்த முடிவை மாத்துற அளவுக்கு யாரும் இங்க முட்டாள் கிடையாதுன்னு உரைக்கிற மாதிரி சொல்லிவிட்டுறாங்க. அணி வெளியில வந்ததும் அந்த காண்டு காட்டுது. என்ன சீக்கிரமே மின்னோட வாய அடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குது. ராணி, இது என் பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயம், நான் இவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே. ஒரு அம்மாவே என்னோட கடுமையை பண்ணிருக்கேன், ஏன் நீங்க பண்றது இல்லையான்னு கேக்குது. அவ அச்சோ, ரொம்ப தங்கமான புள்ளதான், இந்த ராயல் ஃபேமிலி மானத்தையும் வாங்கினவன், இவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் மக்கள் மத்தியில நான் தான் கிங்னு போய் உட்கார முடியும்னு நினைக்கிறியா? அது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராணி, அச்சோ குயின் மதர், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. உண்மைக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை குறைச்சி எடை போட்டே போட்டுறாதீங்க. எனக்கு அந்தாலும் உண்மை ஜெயிக்கும், அது வரைக்கும் நம்ம வேணா காத்திருந்து பாக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட அப்பாக்கு இவ்வளவு பார்த்தா மட்டும் எங்கிருந்து அவ்வளவு சிரிப்பு வரும்னு தெரியல. அவன்கிட்ட சிரிச்சுட்டே பேசுறாரு. ஹீரோக்கு அங்கிள் இருக்காருல்ல எல்லா விஷயத்திலும் உதவி பண்றதுக்கு, அப்ப இவளும் ஒரு ஹை கிரேடு சேர்ந்தவல்ல, அவனுக்காக ஒரு ஆள் இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இனிமே எல்லா விஷயத்திலும் இவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு மறுபடியும் என்ன கூப்பிட்டு விட்டுருக்கா. இவளும் என்னென்னமோ மசாலா போட்டு அவன் மண்டையை கழுவி பாக்குறா. இல்லம்மா, அந்த ராயல் ஃபேமிலி இவ்வளவு கேவலமானவங்க தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றா. ஆனா அவ செம்ம ஸ்ட்ராங்கா முடிவுல இருக்கா. இல்லங்க, அவங்க கரெக்டா தான் பேசினாங்க. அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க என்ன எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க, அதை நான் தான் சரி பண்ணணுவா. நீ இன்னும் முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, நான் உன்ன பாத்துக்கிறேன், உனக்கான இடத்த நான் ஒதுக்கி கொடுக்குறேன், யாருக்கும் தெரியாத மாதிரி. உனக்கு தேவையானது அவன் தானே, அவனை நான் சீக்கிரமே உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு வாங்க. இவன் வேண்டாம், என்னோட ட்ரீமுக்காக நான் தானே அவனை வேணான்னு சொல்லிட்டு போனேன். என்னோட ட்ரீமே என் கைக்கு வரும்போது நான் அதை சூஸ் பண்ணாம அவன் எப்படி நான் சூஸ் பண்ண முடியும்? இத்தனை நீங்க என் மேல காட்டின அந்த அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு மொக்க பண்ணிட்டு கிளம்பிட்டா. இதுக்கு அவ்வளவுதான், எல்லாமே கை மீறி போகுதா? அழுது
அழுதுச்சு. இப்ப அடுத்தது என்னதான் பண்றதுன்னு ஹீரோவும் இவளையும் பத்தி தான் ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருந்துச்சு. அதனால இவளே ஒரு இன்டர்வியூ கொடுத்துறா. ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் என்கிட்ட கேட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. ஆக்சுவலி நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என்ன ஒரு பேலட் டான்சர் ஆகணுங்கிறது என்னோட ட்ரீம், அந்த ட்ரீம்க்காக நான் அவரை ரிஜெக்ட் பண்ணேன். அந்த ரிஜெக்ஷனை அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் ஏன் மனசு அதை விட்டு கொடுக்க மனசு இல்லாம தேவையில்லாம இவ்வளவு பிரச்சனைகளை அவருக்காக உருவாக்கி இருக்கேன். அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என் மேலதான் எல்லா மிஸ்டேக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு இளவரசரோட காதலி அப்படின்னு சொல்லி போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு? இவ போட்டோஸ் எல்லாம் வேண்டாமே, எல்லாருக்கும் ஆல்ரெடி என்ன தெரியும். இப்ப நீங்க போடுறீங்கன்னா மின்னு பேலரினா அப்படின்ற பேரோட போட்டீங்கன்னா போதும், அவரோட எக்ஸ் காதலிங்கிற பேர் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் இப்ப ஓரளவுக்கு லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. ஹீரோ தான் இவளுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கறான், அவங்க அப்பா சீதனமா கொடுத்த வண்டி. அவனால முடியல, அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அதையுமே ஆனா கியூட்டா அக்செப்ட் பண்ணி அவ கூட தான் டிராவல் ஆகிட்டு இருக்கான். இங்க இவளுக்கு நினைக்கலவே ஏதோ சமைச்சு கொண்டு வந்து குடுக்கறா. சின்ன வயசுல நான் உனக்கு சமைச்சு கொடுப்பேன் தம்பி வச்சுக்கோன்னு அவன் நார்மலா தான் கேக்குறான். இந்த பேலஸ்ல எங்க அப்பா மட்டும் இறந்திருக்காம இருந்தா எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும்ல, இப்ப அவன் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருப்பனும், எங்க அப்பாவை பத்தின எந்த ஞாபகம் கூட எனக்கு இல்ல அப்படின்னு இவன் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கான். இத கூட இதுங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க பாக்குதுங்க. அவன் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லாம சொல்றா, நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட கூடாது, நீங்க தான் அரசன் ஆகணும், உங்க பதவி மறுபடியும் ரிட்டர்ன் உங்களுக்கே வரும்ன்றா. அந்த பையனே பாவம், அவன் கஷ்டத்தை சொல்லியிருந்தா இவ பண்ண மோட்டிவேட்ல அவன் அப்ப நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா நான் கிங் ஆகணும்னா நீங்க ஆவீங்க, நான் சொல்றேன்ல உங்களை கிங் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இந்த நானி கிழவி பண்ணுவா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஸ்ட்ராங்கா வர சொல்லிட்டு போயிடறான். அதுல மோட்டிவேட் ஆனவன் என்ன பண்றான், அவங்க அப்பா இருந்த காலகட்டத்துல சில ஹையர் ஆபீஷியல்ஸ் இவங்களுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சு அவங்களோட பையனா, நான் அந்த இடத்துல இருக்கணும் தான் நீங்க ஆசைப்படுவீங்க, அதனால நீங்க எல்லாரும் ஏன் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு ஓல்டு மெம்பர்ஸா டீமா சேர்த்துட்டு இருக்கான். அவங்க சொன்னா இந்த ஆட்சியே மாறும் கண்டிப்பா, அந்த நம்பிக்கையில தான் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுட்டு இருக்கான். இவனோட பர்த்டேவே இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க, அதனால குயின் உட்பட கூப்பிட்டு சாரி கேக்குறாங்க. மன்னிச்சுடா தம்பி, இத்தனை வருஷம் நீ எங்க கூட இல்ல, அதனால உனக்கு பர்த்டேங்கிறது கூட எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா பெருசா பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாங்க. இவன் பரவாயில்ல இருக்கட்டும், நான் தான் இத்தனை வருஷம் இங்கிலாந்து இப்பதானே வந்திருக்கேன், அதனால இப்படி நடக்கிறதெல்லாம் சாதாரணம் தான், ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என்னோட பர்த்டே பார்ட்டியை நான் செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு என்ன அலோவ் பண்றீங்களா, அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினை கூட வரணும்னு கேக்குறான். குயின் கேக்குறாங்க, இல்லடா செல்லம், இங்கே ஒரு பார்ட்டி மாதிரி வேணா ஏற்பாடு பண்ணிக்கலாம், எல்லாரும் கூப்பிடுன்னுவாங்க. இவன் இல்ல அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இது எங்களுக்கு ஃபைனல் இயர், இதோட எல்லாருமே முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போவோம், அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் ஆச்சு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ் ஒத்துக்கோங்களேன்னு கேட்கவே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா, நம்மளும் போலாமா, அவன் தான் அவ்வளவு ஆசையா கூப்பிட்டு இருக்காங்கன்னு. ஹீரோ அந்த லூசு பையன் ரெண்டு நாள் எதுக்கு பார்ட்டி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா, ரொம்ப போரிங்கா இருக்கும், நீ நம்ம போவேன்னா அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட கூப்பிட்டு இருக்கான்டா, நம்ம போலனா ரொம்பவும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவான், எனக்காக நீயும் வரலாம்லன்னு கேக்குறான். ஹீரோ அவன் டிசப்பாயிண்ட் ஆனா உனக்கு என்ன, நீ எதுக்கு அவளை பத்தி இந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இவ இல்லப்பா, அது ஜஸ்ட் ஒரு பர்த்டே, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அதுக்காக தான்னதும் ஹீரோ இனிமே அவனை பத்தி கேர் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜெலஸ் ஆகி ஓடிட்டான். சிலுக்கு இவளுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணு வரல, அந்த சீஃபை கூப்பிட்டு விட்டு இத்தனை நாள் இந்த மனுஷன் இவளுக்காக போராடி அவ்வளவு ஹெல்ப் பண்ணா, இதுக்கு மேல நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது, ஃபாரின் எங்கன்னா போயிடுங்கிறா, ஏன்னா குயின் இவரை பத்தின டீட்டெயில் கேதர் பண்ணிட்டாருங்கிறத எப்படியோ நானி வந்து சொல்லிவிட்டுட்டா, எப்படியும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உங்களை பிடிச்சிருவாங்க, உங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் அவங்களோட மெயின் டார்கெட் ஆகிடுவேன், ஈஸியா நான் சிக்கிடுவேன், அதனால இதுக்கு மேல இந்த ஊர்ல நீங்க சர்வை பண்ண முடியாது, நீங்க கிளம்பி போங்கன்னதோ அப்ப கூட இந்த லூசு பைய அவளை பத்தி தான் யோசிக்கிறான், நானும் போயிட்டுனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்ல, நீங்க மாட்டிப்பீங்க ரொம்ப கஷ்டம், இதுக்கு மேல உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சிருந்தாதான் மெயினா நான் மாட்டிப்பேன், மரியாதை இந்த இடத்த விட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லி விட்டுறா. அவர் தப்பிச்சு போற வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துட்டு வந்து அங்கிள் சொல்றாரு, இந்த மாதிரி அதனால இனிமே பிரச்சனை கொடுக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு போயிட்டான் குயின், வேற எதனா விஷயம்னா நாங்க சீக்கிரமே செக் பண்றோம்னு. இப்பதான் குயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா ஹீரோவை பத்தின எல்லா ரூமரையுமே ஸ்ப்ரெட் பண்ணது இந்த ஆள் தான். சம்பந்தமே இல்லாம ஹீரோ ஒரு ஹிடன் லைப்ரரியை கண்டுபிடிச்சான்ல, ஹீரோனே இவ்வளவு இருந்தது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வராரு, அங்க சிலுக்கு நின்னுட்டு புக்கு படிச்சுட்டு இருக்கு, அதை பார்த்ததும் ஒரு மாதிரி கிறக்கத்திலேயே மனுஷ கிட்ட வராரு, அதுக்குள்ள அங்க இருக்க ஒரு ரூம் மறைஞ்சு போச்சு, திரும்பி பார்த்தா உண்மையாவே சிலுக்கு வந்திருக்கு, இங்க என்னோட நினைவுலதான் இங்க வந்தீங்களா அத்தான், இந்த இடம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ரொம்பவே மாறி போச்சுலன்னு கேக்குது. அப்புறம் எதுவுமே பதில் சொல்லாம சைலண்டா இருந்ததும் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஆசையை வளர்த்து விடுற மாதிரி, இந்த இடம் நிறையவே மாறி போச்சு, ஆனா நான் உங்க மேல வச்ச காதல் மாறவே இல்ல, இந்த பேலஸ் மொத்தமும் நம்மளோட மெமரிஸ்னால மூழ்கி கிடக்கு, என் பையன் தான் அரசராக இருக்க வேண்டியது, இப்ப மட்டும் காலத்தை திருப்பி போடுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அதை மாத்தி வச்சிருக்கலாம்னு அப்படியே லைசா இவள் தான் அரசனாக இருக்குங்கிறதே தெரிஞ்சு விட்டுருச்சு. அந்த மனுஷன் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கடந்து போயிட்டாரு. இதுங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன மானுங்கிட்ட
ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஹீரோயினோட அப்பா வேலை வெட்டிக்கலாம் போகாம வீட்டுல இருந்து அவங்க அம்மாக்கு எல்லா வீட்டு வேலையும் பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மனுஷன் அதுல சந்தோஷமா தான் இருக்காரு. என் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு நிம்மதி தானே. ஆனா அது இந்த ராயல் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த மனுஷனுக்கு இங்க வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயிஸும் போய் சாப்பிடறதுக்குன்னு ஒரு கேன்டீன் இருக்கு, அந்த இடத்தை கம்ப்ளீட்டா நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோயின் கூட கிளம்பலான்னு வந்திருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. வேற ஏதோ ஒரு இடத்துலதான் அந்த பார்ட்டியை வச்சிருக்கான். ஹீரோ வந்துட்டு, ஏடி இங்க எப்படி பார்க் பண்ண உனக்கு அதுவே தெரியாது, நீ தான் கார ஓட்டிட்டு வர போறியா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, நீ மெயின் ரோட்ல ஓட்டுனது இல்ல, ஒழுங்கா என்னோட வண்டியில ஏறிக்கோங்கன்னு கூப்பிடுறான். இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் வருவாங்க, நானே ஓட்டிட்டு வருவேன், நீ உன் ஜோலியை பார்த்துட்டு போன்றா. ஹீரோ, சரி அவைய கெடோ கெட்டு போறா, நீங்களாம் பாத்து வாங்க, எதனா எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்புறான். மின்னியும் கூப்பிட்டு விட்டு இந்த பார்ட்டிக்கு யூலு. அவளை பிடிச்ச பையன் கேக்குறான், உண்மையவே நீ வந்துதான் ஆகணுமா, இது வேணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகாம அவாய்ட் பண்ணலாமான்னு கேப்பா. அவ அதெல்லாம் வேண்டாம் ஹீரோ, ஒரு ஆளுக்காக பார்த்து எனக்கு அங்க எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கூடயும் செலவழிக்கிற கடைசி நாளா கூட இருக்கலாம், அதை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறமும் யாரை கண்டும் பயந்து ஓடி ஒளியில எனக்கு விருப்பம் இல்ல, நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு கேட்கவே உன் இஷ்டம் தான் செல்ல எனக்குன்னு சொல்லி கூட்டு போறான். ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ற விதத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உயிர் இல்ல. இவ்வளவு இன்னும் கிளம்புல வந்து கேக்குறான், ஏடி நீ ஓட்டிட்டு வந்துருவியா, இல்லன்னா வாங்க என் கார்ல போலான்னு ஹீரோயின். இல்ல இல்ல இந்த கார் தான் கொஞ்சம் வேர்டா இருக்கு, மத்தபடி நாங்க ஓகே தான் சொல்லுவா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், கார் இல்ல நீ தான் அப்படி இருக்க, உனக்கு ஓட்டு தெரியலன்னா சும்மாவும் இருந்து தொலைய மாட்டேன், அட்லீஸ்ட் அவனோட கார்லயாச்சும் போலாம் வாடி, எங்க உயிரை பணையம் வைக்காதுன்னு கெஞ்சுறாங்க. இவ அப்ப உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல, அதுதானே, சரி ஓகே போங்க அவன் கூட வேணுமே, இது கோச்சு தொலையுது, அப்ப இது கூட போய் நாங்க செத்து கூட தொலைறோம், நீ போயிட்டு வான்ட்டு இவ கூடவே கிளம்புறாங்க. இவ பொறுமையா ஓட்டிட்டு வர, 20 கம்மியில வர, பின்னாடி இவளும் அதுக்கும் கம்மியா இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான், எதனா பிரச்சனை ஆகிடுமோன்னு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஹீரோவே அங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டான். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இவங்க வராங்க. இவங்க வந்ததுக்கு பின்னாடிதான் இவள் வரான். இவங்கிட்ட தான் சாவியே இருக்கு, அதனாலதான் எல்லாரும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டவுட் ஆயிடுச்சு, நீ எதுக்கு இவ்வளவு லேட்டா வரன்னு கேக்குறா. நெக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டான். ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அது ஒரு ரெசார்ட் மாதிரி புக் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு, எல்லாரும் எந்தெந்த ரூம்ல போகலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு, ஏ நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கப்பல் தானே, அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் ஆச்சு மிச்சமாகும்ல, இத கேள்வியா கூட கேட்க முடியாது, நீங்க ஜாலியா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எவ்வளவு சொல்றா, ஏ இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னா தானே இருக்கோம், இப்பயும் நான் அவர் கூடவே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும், நம்ம எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கலாம்னு சொல்றா. இவங்க ஒத்துக்காம, இல்ல உனக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ரூம் கொடுத்தாச்சு, நீங்க ரெண்டு பேரும் அங்க போய்க்கோங்கன்னு எல்லாரும் தனியா விட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. எல்லாரும் அங்கிருந்து கடந்து போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து போறான். யூல் வெறிக்கு வெறிக்கு அதே நின்று பாத்துட்டு இருக்கான், செம்ம காண்டாகுது அவனுக்கு. ஹீரோயின், ஒரே ரூம்ல தூங்குறது உனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இல்லனா, ஹீரோ ஒவ்வொரு வாட்டியும் இதையே சொல்லி ஏண்டி சீன் போட்டுட்டு இருக்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா தூங்க போறோம், ஒண்ணா பல வாட்டி தூங்கி இருக்கும், இன்னமும் உனக்கு என் கூட பழகல, எனக்கு என் கூட தூங்க அந்த அளவுக்கு பிடிக்கலனா நீ வேணா போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தூங்குன்னு சொல்லுவான். இவ, இல்லப்பா உன் கூட தூங்குறது கொஞ்சம் ரிஸ்கோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பா. ரெண்டு பேருக்கும் இப்ப நல்லா செட் ஆகிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குக் பண்ற இடத்துக்கு ஹீரோயின் வரா. உடனே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏ அப்படியா இப்படியான்னு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவ்வளவும் இன்னும் அங்கதான் இருக்காங்க, அதை சுத்தி இருக்கவங்களாச்சும் யோசிக்கலாம், யாருமே யோசிக்காம இவங்களை பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது வேற ஹீரோக்கு அந்த லெட்டர்ஸ்ல வச்சு ஊட்டி விடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஏ பாரியா பய வர வர ரொம்பவும் ஜென்டலா மாறிட்ட புள்ளியே, ஒரு சைக்கோ தனமா சுத்திட்டு இருந்தேன், இப்ப இப்படி மாறினதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த கிரெடிட் எல்லாம் என்னதான் சேரணும், என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையில வரவேதான், இந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கான்னு சொல்றா. அதை கேட்டுட்டு மின்னுக்கு கஷ்டமா இருக்கேன்னு, இத்தனை நாள் மின்னு கூடதான இருந்தான், இப்ப தான் சரி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி மின்னுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இவ்வளவு வேணும்னு சொல்லல, ஜஸ்ட் விளையாட்டு போக்குல சொல்லிவிட்டா. ஹீரோயின் கிளாஸ்மேட் எல்லாமே ஆர்ட் ஸ்டூடெண்ட் தானே, இவளும் அதே கிளாஸ் தானே, எல்லாரும் ஒன்னா உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் டிராயிங் வந்து பாத்துட்டு இவன் கிண்டல் பண்ணுவான், ஹீரோயின் அப்படி என்ன அப்ப நீ வரைஞ்சிருக்க, நான் பாக்குறேன்னு அங்கிருந்து போக வந்தா விடவே மாட்டான், அப்படியே லைட்டா விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இதை பார்த்ததுமே ஹீரோயினை கூப்பிடுறான், போட்டோஸ் எடுக்க போறோம் நீ வா நம்ம போலான்னு அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டான். எல்லாருமே இப்பதான் இவன் என்ன வரைஞ்சிருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் தான் வரைஞ்சி வச்சிருக்கான். அதை கவலையா பாத்துட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயின் ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கா, ஹீரோட பேக் உட்பட க்ளோசெட்ல இருந்து எடுத்து வச்சு தேடிட்டு இருப்பா. ஹீரோ அப்ப வேற மின்னு கிட்ட தான் போன் பேசிட்டு இருப்பானா, அதை பார்த்து டென்ஷன் ஆவா, இதெல்லாம் பார்த்துட்டு இவன் காண்டாயிடுவானோன்ட்டு அதெல்லாம் அங்க இருக்க க்ளோசெட்குள்ளவே தள்ளி விட்டு இவளும் அங்கேயே ஒளிஞ்சுக்கிறான். இந்த பைய வேற இவ இல்லங்கிற நினைப்புல பிறந்த மேனிக்கு சுத்திட்டு கிடக்கான். ஹீரோயினும் அங்கேயே ரொம்ப நேரம் ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவளால தாக்கு பிடிக்க முடியல. சரி வெளியில வருவோமேன்னு வரா, இவன் நேரம் அப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பானா, அவனுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு, இவளுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு, ஆனா இவன் நேதானத்துல இல்ல. அடப்பாடு பாவி, எவ்வளவு நேரம்டா குளிப்ப, நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துட்டு காலெல்லாம் உறைஞ்சு போச்சு, இரு கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்புறன்றா. அவன், எங்க பருப்புல உண்மையாவே நீ எதையும் பாக்கல தானே, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேக்குறான். இவளும் அடக்கடங்காரா, நான் எந்த கரமத்தையும் பாக்கல, பாத்துதான் இவ்வளவு ஸ்டடியா இருப்பனாங்கிற. ஆனா ஹீரோவுக்கு அது டவுட்டாவே இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க சின்னதா ஒரு தொட்டி மாதிரி இருக்கு,
இருந்துட்டு அந்த தொட்டில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு ரிச்சான ஃப்ரெண்ட் இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல, இல்லன்னா இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நம்மள சேர்த்திருப்பாங்களான்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, என்ன அக்லியான வாத்து குட்டிங்களா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த குட்டியை நாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்றானுங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடி கரப்புல சொல்றான், வார்த்தையை விடும்போது பார்த்து விடுங்க, அழகுங்கிறது மனசுக்கு இருந்தா போதும், உங்களை மாதிரி வெளி தோற்றத்துல கேவலமா எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா. அவ்வளவுதான். அதுல ஒரு பையன் யார் இதை டைலாக் சொன்னான்னு பார்த்தா, அந்த கண்ணாடி கருப்பிலேயே பார்த்துதான் விழுந்துட்டான். இவ்வளவு அழகா இருக்க, என் கண்ணுல இத்தனை நாள் படாம நீ எங்க இருந்த, உன்னை போய் நான் எப்படி மிஸ் பண்ணனு கேக்குறான். உங்க ஃப்ரெண்ட், ஏய் என்னடா சேண்டா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு, இல்லடா எனக்கு புரியல, நான் ஒரு பிளே பாய், நம்ம ஸ்கூல்ல ஒரு பொண்ணு விட்டு வச்சது இல்ல, ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு போய் நான் எப்படி மிஸ் பண்ண, எனக்கு அவ வேணும் மச்சான், அவளை கரெக்ட் பண்ண வழி சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். மின்னும் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. மின்னு, தேங்க்யூ சோ மச் டா, நீ என்ன கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் தயக்கம் காமிச்சேன்னா வரலாமா வேணாமா அது எல்லாருக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்குமோனு, ஆனா நான் இப்ப இங்க வந்தது நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ஹீரோ ஹீரோயின உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா. இந்த படுபாவி, ஏ இல்ல உனக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி நீயா தப்பா புரிஞ்சுக்காதன்னு, அவ நான் தப்பா புரிஞ்சுக்கல, சரியாதான் புரிஞ்சிருக்கேன், லவ்ங்கிறது ஒரு மியூச்சுவலா வரக்கூடிய ஃபீலிங்ஸ் தானே, நம்ம அவங்க மேல என்ன அன்பை கொட்டுறோமோ அதே அன்பை தானே அவங்களும் நம்மளுக்கு கொடுக்கணும், நம்ம வேணான்னு விலகி ஓடுறவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறது இல்ல இல்ல, அது உனக்கு புரியுது தானே கேக்குறா. இவனுக்கு அதெல்லாம் புரிஞ்ச மாதிரி ஒன்னும் தெரியல. பாட்டி ஃபேமிலி விஷயமா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு எனக்கு தெரிஞ்சு இளவரசியும் இவ்வளவு கொஞ்சம் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி தெரியுது, அவங்க ரெண்டு பேருக்கு எப்ப பழக்கம்னு கேட்டது, இவங்க ரெண்டு பேருக்கு பதறது, ரெண்டும் ஒன்னொன்னு சொல்லி சமாளிக்குது, இல்ல ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல அதனால நல்லா பேசி பழகிக்கிறாங்க, மத்தபடி வேற ஒன்னும் இல்லன்னு சொன்னதும் அவங்களும் சமாதானமா ஆகிடுறாங்க. இந்த பேலஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இது அங்கிள் பாக்குது, அங்கிள் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பாத்து, வந்து பாக்கணும்னு கூட உங்களுக்கு தோணல இல்ல, நீங்க என்னோட கணவர் அரசராக இருக்கப்ப நீங்க அவருக்கு தானே பணிவிட செஞ்சிட்டு இருந்தீங்க, அப்ப இப்ப என் பையனுக்கு தானே நீங்க பணிவிட செய்யணும், நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம ஹீரோக்கு போனீங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அங்கிள், நீங்க ஒரு விஷயத்த தப்பா உணர்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் ஆக்சுவலி பணிவிட செஞ்சிட்டு இருந்தது அரசர் ஆக போற ஒரு பொறுப்புல இருக்க ஒருத்தருக்கு மட்டும்தான், இப்ப அந்த பொறுப்புல யார் இருக்காங்க, ஹீரோ தானே, அப்ப நான் அவருக்கு தான் கரெக்டா பணிவிட செஞ்சிட்டு இருக்கேன், இந்த ஆளுக்கு தான் நான் சொந்தம் அப்படிங்கறத பிரிச்சு கொடுக்கல, இந்த பதவிக்கு வர போறவங்களுக்கு தான் நான் சொந்தம் தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் தானே கேட்டா, அப்ப நாலு பின்ன ஏன் பிள்ளைதான் மறுபடியும் கிரௌன் பிரின்ஸ் ஆக போறான், அரசனாகவே போறான், அப்ப நீ மறுபடியும் ஏன் பிள்ளைக்கே பணிவிட செய்ய வந்துருவியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்ல, சும்மா ஜஸ்ட் கேக்கணும்னு கேட்டேன், நீ வரலன்னு யாரும் அழுவலன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புற, அவரை ஒரு நிமிஷம் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கலாமா, அடிக்கடிக்கு உங்களோட அந்த பழைய லைப்ரரிக்கு உங்க பிள்ளையும் போறாரு, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது உங்க பிள்ளைக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இது பதர்த்து, ஏன் பிள்ளை அங்க போகல வாய்ப்பே இல்லையனது, அவரே சரி ஓகே ஜஸ்ட் கேக்கணும்னு தோணுச்சு அதனால கேட்டேன், முடிஞ்ச வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுங்கிறது உங்க பிள்ளை கிட்ட இருந்து நீங்க மறைச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லனா அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்திரும், நான் கிளம்புறேன்னு அங்க வந்து கிளம்பிடுறாரு. இந்த புள்ள பூச்சிலாம் நம்மள மாட்டிட்டு போதேன்னு செம்மையா காண்டாக்கிட்டு இருக்கா. யூல் விஷயமா ஒரு பெரிய ஆளையும் மீட் பண்ணிட்டாங்க, யூல் ஏர் பண்ணி வச்ச அத்தனை ஆளுமே இப்ப அவனுக்கு சப்போர்ட்டர்ஸ் இன்னும் நிறைய பேரை திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, தாத்தா காலத்துல இருந்து இருக்க ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, நீங்க தான் எப்படின்னா யூலுக்கு மறுபடியும் அவங்களோட பதவியை வாங்கி கொடுக்கணும், இப்ப இருக்க கிரௌன் பிரின்ஸ பத்தி உங்களுக்கே தெரியும், அவனை பத்தி என்னென்ன நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு, அவன் இதுக்கு தகுதியானவன் நீங்க நினைக்கிறீங்களான்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவரு எப்படினாலும் நம்ம லாயலா தானப்பா இருந்தாகணும், கொஞ்சம் பொறுமையா யோசிப்போன்னு சொல்றாரு. அங்கிள் வந்துட்டு இவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஹையர் ஆபிஷியல்ஸ் எல்லாரையுமே யூல் அவனோட கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான், எல்லாரும் இப்ப அரசரா அவன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசரேன்னு சொல்றாங்க. இவரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம, என் பிள்ளை பண்ணிட்டு இருக்க கிளப்பறையில நீங்களே பாத்துட்டு தானே இருக்கீங்க, என்னோட மனசுலயுமே யூல் அரசரானாதான் பெஸ்ட்ங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு, எப்படி பார்த்தாலும் அது அவனோட இடம் தானதோ அவருக்கே காண்டாயிடுச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, எந்த ஒரு ரீசனும் இல்ல அவர் மேல, அவர் தப்பே பண்ணலன்னு சொல்லி நிரூபணம் ஆனாலுமே நீங்களே இப்படி சொன்னா எப்படி அரசரேன்னு கேக்குறாங்க. இவரு என்னன்னு தெரியலையா, இப்பெல்லாம் என் மனசுல அப்படிதான் தோணிட்டு இருக்கு, சும்மா என்னோட ஒப்பீனியனா சொன்னேன்னு சொல்றாரு. ஆனா அங்கிள்க்கு இந்த ஆள் ஏதோ குட்டையை குழப்பிட்டு இருக்காங்கிறது ஃபீல் ஆகுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க, பக்கத்துல வந்து ஹீரோ உட்கார பார்த்தா கன்றாவி கொளுத்துல வந்திருக்கான், அவனுக்கே தெரியல தூங்குற இடத்துல எதுக்கு கேமரா வச்சிருக்கான்னு எடுத்து பார்த்தா இவ்வளவு அமக்கலத்தி ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறமா பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ இந்த பைத்தியக்காரையை நம்மளும் பழி வாங்கணும்னு அவ தூங்கிட்டு இருக்கும் போது கேமரா செட் பண்ணி வச்சு அவளுக்கு கிஸ் பண்றான், சரி அவளை வெறுப்பேத்துவேன்னு இந்த கண்ணாடி கரப்பிலேயே உஷார் பண்றதுக்கு இவனும் என்னென்னமோ பிட்டு போட்டு பாக்குறான், ஆனா அவ எதுக்கும் அசீர மாதிரி இல்ல, அவளுக்கு சுத்தமாவ மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஹீரோயின் தூங்கி எழுந்ததுமே ஹீரோவை எப்படின்னா வெறுப்பேத்தி ஆகணும்னு அந்த ரெக்கார்டரை எல்லாரும் முன்னாடியே பிளே பண்ணணும், எல்லாரும் ஹால்ல இருக்கும் போது அதை போட்டு விட்டுறா, லாஸ்டா ஹீரோ தானே ரெக்கார்ட் பண்ணி வச்சான், அது தெரியாம அங்க பிளே ஆகிட்டு இருக்கு, ஐயோ இதை பாக்குறதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. யூலும் மின்னமும் சேர்ந்துதான் இதை பாக்குறாங்க, மின் அதை நார்மலா எடுத்துக்கிறா, யூலுக்கு அங்க கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு கிடக்கு. இவங்க அம்மா வெளியிலவே அந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் ஓரளவுக்கு நல்லதா பண்ணிட்டு இருக்காங்க, பேராசை பிடிச்சு இங்க இருக்க மெய்டு எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டா நம்மளுக்கு செம்ம
லாபம் இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே லேடி ஜோய் தான். அவங்கள நான் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் போறேன்னு அவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்போதைக்கு நீங்க இப்படி இருக்கீங்க, நல்ல பண்ண கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு காசு தேவைப்படும், அது இதுன்னு என்னென்னமோ சொன்னா, லேடி ஜோய் இல்லைங்க, இங்க நாங்க வேலை பார்க்குற வரைக்கும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது எங்களோட ஒப்பந்தத்துல இருக்கு. இங்க மெய்டா இருக்க யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அது நாங்க இவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை மாதிரின்னு தான் அவங்க அம்மாக்கு காண்டாயிடுச்சு. ஒரு சுய மனிதன் என்ன பண்ணணும்ங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு இவங்க யாரு? அரச குடும்பம்னா என்னென்னமோ பண்ணலாமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நீங்களும் கல்யாண குடும்பம்னு சந்தோஷமா வாழணும்ல, அப்ப அவங்களும் கல்யாணம் பண்ணிக்காம உங்களை பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு? அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக ஆயுசு முழுக்க நீங்களே சிங்கிளா இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? நான் அவங்க கிட்டே டைரக்டா கேட்டுக்கிறேன்னு பாட்டி கிட்டே குயின் கிட்டே வந்து கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணலாமா, இது துரோகம் இல்லையா, அப்படி அப்படின்னு அவங்களுக்கு தொண்டையே கட்டிக்குச்சு. ஐயோ திடீர்னு ஏன் எனக்கு தொண்டை கட்டிக்குச்சுன்னா, குயின் அரை மணி நேரமா சொன்னதையே தான் ரிட்டர்ன் சொல்லிட்டே இருக்க, உனக்கு தொண்டை கட்டாதா? இப்ப என்னதான் முடிவா சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டம்னா வேற, இந்த மாதிரி அடிமைத்தனமா நடத்திட்டு இருந்தாங்க ஓகே, ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களுக்குன்னு எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கும்? உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்களை கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனா இத்தனை வருஷம் உங்களுக்காக பணிவிட செய்யற அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு வம்சம் இருக்க கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறது உங்களுக்கே தப்பா தோணலன்னு கேட்டா, பாட்டி எனக்குமே நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது. இதை பத்தி நானும் முன்னாடியே யோசிச்சு இருக்கணும், என் மேலதான் தப்பு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவால இந்த ஒரு விஷயம் நல்லதான் நடந்திருக்கு. இவளோட பர்த்டேன்னு எல்லாரும் கேக்ல வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப ஹீரோ ஒயின் குடிக்கலான்னு போவா, அது பீச் பிளேவர். ஹீரோக்கு பீச்னா அலர்ஜி, அந்த விஷயம் ஹீரோயின்கே தெரியல. ஆனா மின்னு கரெக்டா சொல்றா, அதுல பீச் இருக்கு நீ குடிக்காதுன்னு. அப்பதான் ஹீரோக்கே தெரியுது அது பீச் ஒயின் தானு. இவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதை புரிஞ்சுட்டு மின்னே சொல்ற, ஒரு வாட்டி கேண்டு பீச் அவன் சாப்பிட்டான், அப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அவனுக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி கிரியேட் ஆகிட்டு. அவன் நெஞ்சுக்கு பக்கத்துல ஒரு ஹார்ட்டா கூட அலர்ஜி மார்க்கு ரெட்டா அழகா ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் செம கியூட்டான மூமெண்ட்ஸ். ஆமா அவகிட்ட சொன்னியா உனக்கு பீனட்ஸ் கூட அலர்ஜின்னு? இல்ல சொல்ல மறந்துட்டியான்னு கேட்டதும் ஹீரோ, இல்ல நான் சொல்லலங்கிறான். ஹீரோயின், ஆமா எதைதான் நீ சொல்லியிருக்க, இதே என்ன சொல்றதுக்கு, எனக்கு பீனட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு குடிக்க பிடிக்கலன்னா கூட நானே குடிக்கிறேன்னு அவளும் வாங்கி குடிச்சிட்டு இருக்க காண்டுல. எப்படியும் நல்லா அந்த கியூட் கப்பிள்ஸ்குள்ள ஒரு வழியா சண்ணியை மூட்டி விட்டா மின்னு. ஹீரோயின் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு. யூல் வந்துட்டு அவ அப்படி சொன்னதானே இருந்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறான். ஹீரோயின், இல்ல என்னை விட அவளுக்கு என்னோட ஹஸ்பண்டை பத்தி நிறைய விஷயம் தெரியுது, எனக்குதான் ஒண்ணுமே தெரியாத தத்தியா இருக்கேன்னு சொல்லுவா. இவனும் சரி ஆல்ரெடி புகஞ்சிட்டு கிடக்கு, இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோன்னு. அவங்க ரெண்டு பேர் 2 வருஷமா டேட் பண்ணிருக்காங்க, அவங்க ரொம்ப க்ளோஸ் கூடவா தெரியுமா, அதனால கூட எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லுவான். இந்த பேக்கு எனக்கு அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் என் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதை யோசிக்கும் போது, போக போக நானும் அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பேங்கிற மன தைரியத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்லுவா. இவளோட அந்த இயலாமை இந்த பைய யூஸ் பண்ணிக்க பாக்குறான், அதுதான் காண்டாவது. அப்படிலாம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பிடிச்சிருந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு வார்த்தையை விட்டுறான். ஈரன் கவலையா திரும்பி பார்த்தா இங்க மின்னும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. மின்னு, உங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களோட மோட்டிவ் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இந்த கொரியால இருக்க கூடாது, அப்ராட்ல போய் படிச்சா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் செல்லுபடி ஆகும்னு சொல்லிருக்காங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றா. ஹீரோவும், பெருசாலாம் கவலைப்படாத, நீ அப்ராடுக்கு போனாலுமே நீ இதான் பண்ணணும் அதான் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அதனா ஒரு நல்ல ஆஃபர் தான் நீ யூஸ் பண்ணிக்கோன்னுமா. இவளும், ஆமா இதுக்கு மேல என் ப்ரொஃபசர் கிட்ட ஓயாம காசு கேட்கறதுக்கு எனக்கும் கூச்சமா இருக்கு, எனக்கும் இந்த ஆஃபர் ஓகே தான், நான் அப்படி அப்ராட்ல போய் படிக்கிறேன்னா உனக்கும் டைரக்டர் ஆகிறதுக்கு படிக்கணும்னு ஆசை இல்ல, நீயும் அப்ராடுக்கு வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் அங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேக்குற. ஹீரோ, நானும் வருவேன், சீக்கிரமே கிளம்பி வந்துருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறான். அதை மட்டும் கேட்டுட்டு ஹீரோயின் வந்து கட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்ல வர்றதா அவ கேட்கவே இல்ல. ஹீரோ, வருவேன், ஆனா கண்டிப்பா என் கூட என்னோட ஒய்ஃபும் இருப்பா, இப்போதைக்கு என்னோட ட்ரீமை விட என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம், அவளை பத்திரமா பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் அவளும் சேர்ந்து அந்த பேலஸை விட்டு வெளியில வருவோம்னு சொன்னதும் இதுக்கு அப்படியே மூஞ்சி வாடி போச்சு. சரி அப்ராடுக்கு வருவான், அப்பயாச்சும் வளைச்சு போட்டுடலாம்னு யோசிச்சிருக்கா. ஆனா ஹீரோ இப்படி ஒரு பதில கொடுப்பான்னு இதை எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பைத்தியம் அவன் என்ன சொன்னானே தெரியாம அழுதுட்டு வந்து உட்காந்துருக்கு. அதை இவங்கிட்டே வேற வந்து சொல்லுது, நான் நினைச்சேன் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் கூட தான் ஒரு ஃபியூச்சரா அவரை டிசைன் பண்ணி வச்சிருப்பாருன்னு, ஆனா அவரோட ஃபியூச்சர்ல நான் இல்லங்கறதே எனக்கு இப்பதான் தெரியுது, நால பின்ன அந்த மனுஷன் வாழ்க்கையில இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுமே என் மனசே நொறுங்கிடுச்சு, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையினால யோசிக்க கூட முடியல, எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்கிறா. உடனே புடிச்சுக்கிட்டான், நான் தான் ஆல்ரெடி சொன்னல அவனை நம்பாதன்னு, உங்க ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சாலும் செட் ஆகாது, இப்பயுமே பாரு அந்த பயலுக்கு உன்ன விட அவகிட்டதான் இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவதான் அவனோட கம்ஃபர்ட் ஜோனும் கூட, அதனாலதான் உன்ன எப்படி ட்ரீட் பண்றான்னு சொல்லி அவ மனசு ஆல்ரெடி லைட்டா கலைஞ்சிருந்ததை இன்னும் நல்லா குழப்பி விட்டான். இவளோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் ப்ரீவியஸ் டைம்ல காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியான ஒரு லவ்லி கப்பலா இருந்திருக்காங்க, ஆனா எதுக்காக பிரிஞ்சாங்கன்னு தெரியல. இப்ப அதை யோசிச்சு இவர் மனசு குழம்பிட்டு இருக்காரு. இவர் இவங்களையும் நிம்மதியா தூங்க விடாம அவங்களையும் எழுப்பிட்டாங்க. அவங்க என்ன ஆச்சு, எதனா கெட்ட கனவு கண்டீங்களான்னா, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது, ஆனா இந்த 20 வருஷத்துல என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி மட்டும் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, கூடவே இருந்தாலுமே உங்க
மனசுல எனக்கு இடம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரே ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு இல்லைனா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட மனசுல எனக்கு ஒரு ஓரமா வச்சு ஒரு இடம் கொடுப்பீங்கன்னு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த இடம் நான் செத்தாலும் எனக்கு கிடைக்காதுன்னு. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என் பையன் கிங் ஆகணும். இத்தனை வருஷம் உங்களை டாலரேட் பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருந்தால அந்த வாழ்க்கைக்கான ரிவார்டா அதை நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும். அதை மட்டும் மனசுல நிறுத்திக்கோங்கன்னு மிரட்ட தோனியிலே சொல்றாங்க. இவரு இல்லமா அது வந்துன்னு தட்டி கழிக்க பாக்குறாரு. என் பையனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எனக்கு இது தேவை, எனக்காக நீங்க இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும், நான் வேற எதுவுமே கேட்கல, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில இது மாறும் அது மாறும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எனக்கும் ஃபியூச்சர்ல பெஸ்டான ஒரு வாழ்க்கை அமையன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஏ ஆல்ரெடி நீ ராயல் ஃபேமிலியில வாழ்ந்துட்டு இருக்க, இதுக்கு மேல பெஸ்டான ஒரு வாழ்க்கை என்ன இருக்க போகுது, நீ எதை பத்தி சொல்ல வரேன்னு கேக்குறான். இவ அதெல்லாம் எனக்கு பெஸ்டான வாழ்க்கையே கிடையாது, இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல நான் ஃப்ரீ ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் வாழ போற வாழ்க்கை தான் பெஸ்டான வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையே கூடன்னு சொல்றா. ஹீரோக்கு இந்த லூசி என்னத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்குன்னு புரியல, பாவம் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல உட்கார்ந்துருக்கான். அங்க இருக்க கேண்டில் விளையாடிட்டு இருப்பா, இவளோட கை சுட்டுடும், நீ தண்ணியில கை வைக்கணும்னு இவங்க வந்து கிளம்புனா வா நான் உன்னை கூட்டு போறேன்னு யூலு கூடவே கிளம்புறான். கால் வைக்க தெரியாம எடறி விழுந்து ரெண்டு பேரும் ஒன்னா கேட்டு பிடிச்சிட்டு அங்க கீழே விழுந்துடுறாங்க. இவளை காப்பாத்த போய் யூல் கையில செம்மையா அடிபட்டுருது. ஐயோ என்ன காப்பாத்த போய் தானே உனக்கு அடிபட்டுச்சு, வா நான் அயன்மென்ட் போறேன்ட்டு இவ இப்ப அவன் அங்க இருந்து கூட்டு போறா. ஹீரோக்கு இதை பாக்க பாக்க செம்ம கோவம் ஆகிட்டு இருக்கு. தனியா கூட்டு போய் உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உனக்கு அடிபடும்னு தெரியும்ல, அப்படி எதுக்கு முட்டாள்தனமா இப்படி பண்ண, நான் விழுந்திருந்தா லைட்டா தானே அடிபட்டிருக்கோம்னா, உனக்கு காயம் விழுந்து நீ கஷ்டப்படுறதை விட நான் கஷ்டப்படுறது எவ்வளவு தேவலாமா, ஒரு வாட்டி நான் குதிரை ஓட்டிட்டு போறப்ப அதுல இருந்து இடறி விழுந்தப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தவ நீ தானே, அதுக்கு இப்ப நான் பிராச்சித்தத்தை என்ன மாதிரி ஆகட்டுமே, என் வாழ்க்கை ரொம்பவும் சின்னது, அந்த சின்ன வாழ்க்கையில நீ வந்திருக்கிறதே கொஞ்சம் கம்மியான பீரியட் தான், அந்த டைம்லயே என்ன பயங்கர சந்தோஷமாக்குனவ நீ மட்டும்தான், அதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்றேன்னதோ ஹீரோயின் மன்னிச்சிரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, நீ உனக்குன்னு அந்த பக்கம் யாருமே இல்லைன்னு தான் நான் வந்தேன், எல்லாமே என் மிஸ்டேக் தான் மன்னிச்சிருன்னு சொல்றா. நான் உன்னோட சாரி அக்செப்ட் பண்ணனா நீ என்னோட கிஃப்ட் அக்செப்ட் பண்ணுன்னு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் பெருசா எதுவுமே சொல்லல, சரி கொடுத்தா கொடுத்துட்டு போனா அமைதியா உட்காந்துருக்கா. அதை பாக்குறப்ப ஹீரோக்கு எவ்வளவு காண்டாகும், செம்ம காண்டாயிட்டான், பயந்துட்டு எழுந்திருக்கிறா. ஆனா இவனுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்னு மறுபடியும் உட்காந்துக்கிறா. ஹீரோ வந்து கூப்பிடுறான், எழுந்தறி வா போலான்னு, இல்ல என்னால வர முடியாது நான் இங்கதான் இருப்பேன்னு திமுறா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நான் விட்டு பேசணும் வானு கையை பிடிக்கிறான். இவன் ஹீரோவை தடுக்கிறான், அவதான் முடியாதுங்கிறாள், முடியாதுன்னு மனைவியே சொன்னாலும் நீ விட்டுட்டு தான் போகணும்னுவா. ஹீரோ அவன் கையை உதற விட்டு இவ்வளவு அங்கிருந்து எழுத்துட்டு போறான். உங்க கூட்டம் வந்து கேக்குறான், ஃபர்ஸ்ட் அவனை கெட்டி பிடிச்ச, இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் வேற என்னதான் இருக்கு, உனக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ, அதை நீ டைரக்டாவே என்கிட்ட சொல்லலான்னு கேட்டா, இல்ல அவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அதுக்காக நான் மருந்து போடதா போனேன், என்னாலதான் அவனுக்கு காயமே ஏற்பட்டுச்சு, நீ ஏன் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கனா எனக்கு புரியல, நீங்க ரெண்டு பேர் தனியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, இது ஜஸ்ட் அந்த காயத்தினால வந்ததா இல்ல அந்த காயமே இதுக்காக வந்ததான்னு எனக்கு புரியல, இது வந்தாலும் ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்டா பயங்கர நக்கலாவே பேசுறான், நம்மளுக்கே காண்டாவுற மாதிரி, ஓ போயிட்டு உன்னோட ஃபியூச்சர் பிளான போட்டுட்டு, எதுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க, என்கிட்ட பேசினா உனக்கு டைம் வேஸ்ட் தானே, அங்க இருந்து கடந்து போயிடுறா. ஹீரோ நீ என்ன புரிஞ்சிட்டு என்ன பேசுறேன்னு எனக்கு எதுவுமே புரியலன்னா உனக்கு என்னைக்குப்பா புரிஞ்சிருக்கு இன்னைக்கு புரியறதுக்கு, ரெண்டு மூணு வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு ஃபாரின்ல போயிட்டு உன் ஃபியூச்சரை ரன் பண்ண போறவன் தானே நீ, அதுக்காக போ இப்பயே ப்ரிப்பேர் பண்ணுங்கிற. ஹீரோ நீ லூஸ் தனமா ஏதோ புரிஞ்சிட்டு பேசுறமா, நீ சொல்ற மாதிரி இல்லங்கிறான். இவ போய் தொலை, அப்படியாச்சும் நிம்மதியா நான் மறுபடியும் என் குடும்பத்தோட போய் சேர்ந்துருவேன், உன் கூட இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னதோ. ஹீரோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசையா இருக்க என்னை விட்டுட்டு போகணும்னு, உன் குடும்பத்து கூட போறது மட்டும்தான் உனக்கு சந்தோஷமானு கேக்குறான். இது அப்பதான் எனக்கு சந்தோஷமே, ஏன்னா அதுக்கப்புறமா தான் என்னை யாரு உண்மையா லவ் பண்றாங்களோ அவங்க கூட புதுசா ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க முடியும், நீ உன்னோட ட்ரீம பாத்துட்டு சந்தோஷமா உனக்கு ஒரு ஃபியூச்சர் ஆரம்பிக்க முடியும். ஹீரோ இப்ப புரிஞ்சிச்சிடி அங்க சுத்தி எங்க சுத்தி எங்க வந்திருக்கேன்னு, நீ அந்த யூல பத்தி தானே பேசிட்டு இருக்க, அவன் கூட ஓடி போகதான் இப்ப இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணியான்னு கேக்குறான். நீ எப்ப பாரு உன்னை பத்தி தான் யோசிக்கிற, யூல் உன்ன மாதிரி இல்லாம ஆனஸ்டான பர்சன், அவன மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை பார்க்க முடியாதுன்னு இவனை வெறுப்பேத்தனே பேசிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். உடனே தள்ளி விட்டு எதுக்கட அப்படி பண்றேன்னா, நான் உன்னோட ஹஸ்பண்ட், அதை நான் உனக்கு உணர்த்தணும்ல, ஏன்னா நீ ஒரு வேற ஒரு மயக்கத்துல சுத்திட்டு இருக்கன்னதோ பாட்டுன்னு ஒரு அறை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லுங்க இவளோட ஃபேன் கிளப் யார் மேல இதுல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.